வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை தோட்டம் வடகாட்டில் இருக்குது, நம்ம நண்பரோட தோட்டம் தான். அந்த எலுமிச்சை மரத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தில் உள்ள எல்லா காய்களும் காஞ்சி போயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவு காஞ்சிருக்கு அப்படின்னு. டோட்டலாகவே அந்த எலுமிச்சை பழம் அப்படின்னா என்ன கலரில் இருக்கணும், ஆனால் அது மரத்துல என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இது எல்லா காயுமே, மேக்சிமம் அந்த காய் வந்து எல்லாமே இந்த கலரில் தான் இருக்குது. நம்ம நண்பரோடது மொத்தம் 200 எலுமிச்சை மரம் செடி, அது 200லையுமே இது மாதிரி பிரச்சனைகள் காணப்படுது. அதுக்காக தான் நம்மள்கிட்ட தீர்வு கேட்டு வந்தாப்பில் அவருக்கு மருந்து கொடுத்துருக்கோம். அது என்னென்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M45 இதோட மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா மேன்கோசப் 75%, இது வந்து டைத்தேன்கிற ஒரு கம்பெனிலையும் இருக்குது, அண்ட் அதர் கம்பெனிலையும் இருக்குது. இதில் டைத்தேன் வந்து நான் யூஸ் பண்ண சொல்கிறது, நான் யூஸ் பண்ண இவருக்கு சொன்னேன், நம்ம நண்பருக்கு சொன்னேன், அதே மாதிரி நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க்கு 20 கிராம் அதிகமாக போட்டுருவோம்னா, ஒரு டேங்க்கு 20 கிராம் பவுடர் தான், அதை கணக்கில் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இமிடாக்ளோபிரேட் இது வந்து ஒரு டேங்க்கு 10 ml அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது எக்ஸோடஸ், அது வந்து ஒரு டேங்க்கு 30-35 ml வரையும் போட்டுக்கலாம். இதுதான் வந்து செடிக்கு நல்லா மகசூல் கொடுக்கக்கூடியது, பூச்சியிலேருந்து பாதுகாத்து நல்ல ஒரு மகசூலை நமக்கு ஈட்டக்கூடியது. முக்கியமான மருந்து ஒரு டேங்க்கு 30-35 ml போடலாம். இது மாதிரி நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா காய் வந்து இது மாதிரி காஞ்சி போடுறத தடுக்கலாம், நல்ல மகசூல் ஈட்டலாம், அதோட செடி வந்து நல்லா பூக்கவும் இது வந்து நல்லா வழிவகுக்கும், நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை வந்து இப்போ நான் சொன்ன அதே மருந்தை 2 முறை பயன்படுத்துங்க. இப்போ இன்றைக்கி 1 நாள் அடிக்கிறீங்கன்னா ஒரு 20 நாள் சென்று, 20-25 நாள் சென்று மறுமுறை அடிங்க. அப்போ வந்து நல்ல ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும், இந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக விடுபட முடியும். இதில் வந்து கரும்பேனு செம்பேனு அதுதான் இதில் வந்து அதிகமாக இருக்குது, அதை வந்து அதுதான் இந்த இதுக்கெல்லாம் காரணம். அதனால் இப்போ நான் சொன்ன மருந்தை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. அப்புறம் வேறு எதுவும் டவுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. இதுலேருந்து இது எனக்கு புரியலை, அந்த மருந்து எனக்கு புரியலை, வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை உங்களோட குறைகளை சொல்லணும், வேறு எதுவும் தாவரத்துக்கு வேறு எதுவும் செடிகளுக்கு மருந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மள சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணுவோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 99% அதை சரிப்படுத்துறதுக்கான ஒத்துழைப்பை எங்களிடமிருந்து நாங்கள் கொடுப்போம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நம்மளை தேடி வரும். நன்றி, வணக்கம்.